ஆத்துமாவு மட்டும்தான் பேதுரு சொல்லி கொண்டு வருகிறார். நம் ஆத்துமாவின் ரகசியத்தை மாத்திரம்தான் நாம் எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். ஒன்று பேதுரு இரண்டாம் அதிகாரம் 25வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். ஃபர்ஸ்ட் பீட்டர் 2:25 திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். நம்ம மேய்ப்பர் அவர்தான், நம்முடைய கண்காணியும் அவர்தான். அல்லேலூயா. நீ எங்க என்ன செய்யற? உன் ஆத்துமாவுக்கு விரோதமாக என்ன வருது? கர்த்தர் நல்லவர். ஒரு சிம்சோனுக்கு எதிராப்பா பெலிஸ்தர்கள் வரப்படும் போது அவனை கண்காணிச்ச கர்த்தர், அவன் மேல கர்த்தருடைய ஆவி இருந்தனால தான் அவனுக்கு ஒரு தாழ எலும்பு கொடுத்து ஈஸியா சுலபமா ஜெயிக்க முடியாது கர்த்தர் செய்தார். இன்னைக்கு நம்மையும் கண்காணிக்கிறவர் இடத்துல நீங்களும் நான் என்ன செய்யப்பட்டோமா? திருப்பப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம் ஆத்துமா மேய்ப்பர் என்று நம்ம பார்க்கிறோம். இயேசுவை கிறிஸ்துவை குறித்து நம்ம ஐந்து விதமான மேய்ப்பர்களை குறித்து நம்ம பார்த்திருக்கிறோம். அல்லேலூயா. சங்கீதம் 23:1 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 23:1 கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் என்று நம்ம பார்த்தோம். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். எதுல அப்படின்னா உணவு உடையில இதுல எதுவுமே குறையப்படாது. பழைய பாட்டில் இருக்கிற மேய்ப்பர் சங்கீதம் 23:1 வசனம். சங்கீதம் 23:1 வசனத்துல கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் காய்ச்சலையே சொல்லப்படுவது. நான் எந்த விதத்திலையும் எந்த காலத்துக்கும் நான் பட்டினியாக இருக்க மாட்டேன். என் உணவோ உடையோ குறையப்படாத என்னை காக்கிற, எனக்கு போஷிக்கிற மேய்ப்பர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனம்தான் கிறிஸ்தவர்கள் யாவரும் சொல்லிக் கொண்டிருப்பாங்க. ஆனா இரண்டாவது மேய்ப்பர் 1 பேதுரு 2:25 சொல்லப்பட்டிருக்குது, அவர் என் ஆத்துமா மேய்ப்பர். சங்கீதம் 23:1 வசனத்துல சொல்லப்படுது, அது சரீரத்தின் மேய்ப்பர். இங்க 1 பேதுரு 2:25 சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய ஆத்துமா மேய்ப்பர். ஆத்துமாவை ரட்சித்தாதான் ஆத்துமாவுக்கு மேய்ப்பராய் இருக்க முடியும். அல்லேலூயா. ரட்சிக்கப்படாத ஆத்துமாவுக்கு அவர் மேய்ப்பர் இல்ல, ரட்சித்த ஆத்துமாவுக்கு அவர் மேய்ப்பராய் இருக்கிறார், அவரே கண்காணியுமாக இருக்கிறார். அல்லேலூயா. வேதத்துல சொல்லப்படுது உன் ஆத்துமாவுக்கு என்ன தேவை, உன் ஆத்துமாவுக்கு இப்ப என்ன தேவையோ அது எல்லாவற்றையும் உனக்கு தந்து உன்னை மேய்க்கிற மேய்ப்பராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வேதத்துல எவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்குது. மூன்றாவது மேய்ப்பரை கொடுத்து நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். வேதத்துல சொல்லப்பட்டது யோவான் 10:11 வசனத்துல சொல்லியிருக்கிறார், நானே நல்ல மேய்ப்பர். நல்ல மேய்ப்பர் அப்படின்னு சொன்னா அந்த வசனத்தை நீங்க அந்த அதிகாரத்தை முழுக்க படிச்சாதான் அந்த வசனம் புரியும். 10:1-10 படிச்சாதான் 11 வசனம் புரியும். John 10:11 அங்க சொல்லப்பட்டிருக்கிறது நல்ல மேய்ப்பர், குட் ஷெப்பர்ட். அப்படின்னா மேய்க்கிறவர் கிடையாது, காக்கிறவர். காக்கிறவர் திருடன் வராதபடிக்கு, ஓனாய் வராதபடிக்கு, கள்ளன் வராதபடிக்கு காவல் காக்கிறவர், காவல் காக்கிற நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார் என்று யோவான் 10:11 வசனத்தை கொடுத்து நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். நம்ம சரீரத்துக்கு வேண்டியது தருகிறார், அது கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். சங்கீதம் 23:1 நம்ம ஆத்துமாவுக்கு வேண்டியது தருகிறார், அது 1 பேதுரு 2:25 வசனத்தில் இயேசு பார்க்கிறோம். மூன்றாவது நல்ல மேய்ப்பர் காவல் காக்கிறார், ஆபத்து வராதபடிக்கு நம்ம காவல் காக்கிற நல்ல மேய்ப்பர் என்று யோவான் 10:11 வாசித்தோம். நான்காவது காரியத்தை கொடுத்து நம்ம வாசிக்கிறோம். தேவைக்கிறனால இந்த மூன்றையும் கொடுத்து ஒருவேளை நான் பாதாளத்துக்கு போயிட்டா, பாதாளத்தில் நீ இருக்க போகிறது இல்லைப்பா, உனக்கு தான் ஆத்துமா ரட்சிப்பை கொடுத்துருக்கிறாரே. ஆத்துமா பாதாளத்தில் வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்து வருகிற நாள் வரைக்கும் பாதாளத்தில் வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பாதாளத்தை இருந்து மீட்டெடுத்து நம்மளை பரதீசு என்கிற ஒரு இடத்துல வைக்க போகிறார். அப்படின்னா பாதாளத்திலேருந்து எப்போ எப்படி வெளியில் வருவோம்? இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்னவர் வெளியில் வந்ததுனால நாமளும் வெளியில் வந்துடுவோம். இல்லையா. அதுக்கு பேர் எப்ரேயர் 13:20 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஈப்ரூஸ் 13:20 அங்க சொல்றாரு, பாதாளத்திலிருந்து வெளியில் வந்த பெரிய மேய்ப்பர். அங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை கொடுத்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிற கிரேட் ஷெப்பர், பெரிய மேய்ப்பர். நம்ம இயேசு பெரிய மேய்ப்பராய் இருக்கிறார், அவர் பாதாளத்தை ஜெயிச்சு வந்தார். எப்ரேயர் 13:20
கிரேட் ஷெப்பர்ட் பெரிய மீட்பராக இருக்கிறார் என்று நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, மீண்டும் கிறிஸ்து வந்து நம்ம சரீரமெல்லாம் மறுரூபமாக்கத்தக்கதாக செய்வார். ஆத்மாவுக்கு மட்டுமே இப்போ கிடையாது, சரீரத்தையும் மறுரூபமாக்கி நம்ம மகிமையில் கொண்டு போக போகிறாரே. அதுக்கு தான் 1 பேத்ரு 5:4 சொல்லியிருக்கிறார். 1 பீட்டர் 5:4 அங்கே சொல்கிறாரு, தேவக்கிருமால பிரதான மேய்ப்பர், சீஃப் ஷெப்பர்ட். வேதத்தில் சொல்கிறார் பிரதான மேய்ப்பர். அல்லதையா, பிரதான மேய்ப்பர் வரப்படும் போது நமக்கு கிரீடங்களை தந்து நம்மளை கூட்டிக் கொண்டு போவார் என்று நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். அல்லதையா, நம்ம பைபிளில் 5 விதமான மேய்ப்பர்களை கொடுத்து நம்ம பார்த்தோம். கர்த்தர் என் மேய்ப்பர் சரீரத்துக்கு, கர்த்தர் என் ஆத்மா மேய்ப்பர் என் ஆத்மாவுக்கு, கர்த்தர் நல்ல மேய்ப்பர் சத்துரு வராதபடிக்கு காவல் காக்கிறவர், கர்த்தர் பெரிய மேய்ப்பர் என்னை பாதாளத்திலிருந்து வெளியில் கொண்டு வந்துடுவார், கர்த்தர் பிரதான மேய்ப்பர். அவர்தாமே நமக்கு கடைசி நாட்களில் சரீரம் மறுரூபமாக்கப்படுவது நமக்கு கிரகத்தை கொடுத்து நம்மளை பரலத்து கூட்டி கொண்டு போவார். அல்ல இல்லையா. 5 விதமான மேய்ப்பர், 5 விதமான மேய்ப்பர் வேலை செய்கிறவர். இப்பொழுது நாம் ஆத்மா மேய்ப்பர். இது பழையப்பாடு ஆட்களுக்கு கிடைக்கல, நமக்கு கிடைச்சிருக்குது. ஆத்மா ரட்சிப்பும் கொடுத்து ஆத்மா மேய்ப்பரிடத்தில் நாம் திருப்பப்பட்டு இருக்கிறோம். இல்லையா. அந்த வேதத்தில் சொல்கிறார், 1 பேத்ரு 2:24 சொல்கிறார், நாம் பாவத்துக்கு செத்ததினாலே நீதிக்கு பிழைத்திருக்கத்தக்கதாக அவர்தாமே நமக்காக சிலுவையில் மரித்தது நிமித்தமாக. அல்லேலூயா. நம்மளை எப்படி கொண்டு வந்தார் தெரியுமா, தம் ஆத்மாவை ஊற்றி ஆத்மாக்களை ரட்சித்தார். ஏசாயா 53 அந்த அதிகாரம் முழுக்க வாசித்தார். ஆத்மாவை ஊற்றி ஆத்மாவை ரட்சிப்பலை நடத்தியிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது ஆத்மா மேய்ப்பர் இடத்துல நாம் இப்பொழுது வந்திருக்கிறோம். விசுவாசிக்கிறோமா? ஆமேன். தேவன் நல்ல தேவனா? ஆமேன். கர்த்தர் மிகவும் நல்ல தேவன். வசனம் தெளிவாக சொல்லி இருக்கிற வார்த்தைக்காக நான் தேவனுக்கு அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஆமேன். பரிசுத்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை கொடுத்து நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். அவர் தாமே நம்முடைய ஆத்ம மேய்ப்பராக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். விசுவாசிக்கிறோமா? ஆமேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கர்த்தர் நல்லவர். 3வது காரியத்தை கொடுத்து நம்ம பார்க்கிறோம். ஆத்மா ரட்சிப்பை கொடுத்தார். ஆத்மாவுடைய மேய்ப்பர்கிட்ட திருப்பப்பட்டு இருக்கிறோம். பேத்ரு சொல்றாரு இன்னொரு வார்த்தை. 1 பேத்ரு 4 கொடுத்து நம்ம பார்க்கிறோம். 1 பேத்ரு 4 19வது வாசிப்போம். 1 பீட்டர் 4:19. ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்மாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைக்காக நான் தேவனுக்கு ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. தேவன் நல்ல விசுவாசிக்கிறோம். ஆத்மாக்கள் சிருஷ்டி கர்த்தர். சிருஷ்டி கர்த்தர் யாருன்னா தேவன். தேவன் இடத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. உண்மையுள்ள தேவன் அவர்தான் ஆத்மாவை சிருஷ்டித்தவர். ஹல்லேலூயா. ஆத்மா சிருஷ்டித்தவர் கையில் உங்களை ஒப்பு கொடுங்கள் என்று மறுபடியும் பேத்ரு ஆத்மாவை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார். இல்லையா. தேவனுக்கே வந்ததாகட்டும். என்ன இது? ஆத்மாவை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கிறார், பாடை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கிறார். உங்களுக்கு கிடைச்ச பாடுகள் நல்லது, பாடுகள் வேற, உபத்திரம் வேற. உபத்திரம் சத்ருவால் வரும், ஆனால் பாடுகள் தேவனால் வரும். தேவனுக்கென்று நம்ம ஓடுகிறோமே, தேவனுக்கென்று வேலை செய்யப்படும் போது, தேவனுக்கென்று சுவிசேஷம் சொல்லப்படும் போது, தேவனுக்கென்று நம்ம முழங்கால் பண்ணிட்டு அவன் ஜெபிக்கப்படும் போது முழங்கால் வலிக்கத்தான் செய்யும். இதுக்கு பேரு பாடு. தேவனுக்கென்று நாம் எதையெல்லாம் செய்கிறோமோ அதுக்கு பேரு பாடு. அந்த பாடுபடுவது நல்லது என்று தான் வேதத்தில் சொல்லியிருக்கிறார். ஆனால் உபத்திரம் வேண்டாம், பாடுகள் வேணும். அல்லையா. சாத்தானாலும் நமக்கு உபத்திரம் வரும், ஆனால் தேவனால் பாடுகள் வரும். பாடுக்கும் உபத்திரத்துக்கு வித்தியாசம் தெரியாம ஆட்களாக நாம் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. தேவக்கிருபையால அங்க பாடு பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிற வார்த்தை விட்டு பார்க்கணும். பாடு நமக்கு எவ்வளவு லாபம் தெரியுமா? வேதத்துல சொல்றாரு, ரோமர் 8:18 சொல்லிக்கொண்டிருக்கிறார். ரோமர் 8:18. இக்காலத்தின் பாடுகள் இனிமேல் வரப்போற நாட்களில் இனி
நம்மிடத்தில் வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கதல்ல. நீ படுற பாடு கொஞ்சம், ஆனா உன் பாடுக்கு தேவன் பெரிய மகிமை தரப்போகிறார். ரோமர் 8:18 வசனத்தை கொடுத்து நம்ம வாசித்து அறிந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நீ படுற தேவனுக்கு படுறது கொஞ்சம், மனுஷனுக்காக பாடுபடாத. ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஒரு கிறிஸ்தவன் சொன்னால் ஒருவன் மனுஷனுடைய பாடுகளுக்குள்ளாக இறங்க மாட்டான். என் மாமா, அக்கா, அண்ணன் இந்த பாடுக்கெல்லாம் இறங்கிடாதுன்ட்டு பேத்தூர் தான் சொல்கிறார். தேவனுக்கு பாடுபாடு, அது நல்லது. அந்த பாடு உனக்கு மகிமை கொண்டு வர. நீ மனுஷனுக்காக பாடுபட்டது உன்னை கை தட்டுவாங்க, ஆனால் அதனால் ஒரு லாபம் கிடையாது. கர்த்தர் நல்லவர். இக்காலத்தின் பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகிற, இன்னும் வெளிப்படலை, வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கதல்ல. அப்பனா பாடுபட்டால் மகிமை அடைவோம் என்று ரோமர் 8:18 வசனத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். பிலிப்பியர் 1:29 வசனத்தில் சொல்றார், பாடுகள் உங்களுக்கு தேவனால் அருளப்பட்டு இருக்கிறது. அருள் அது எல்லாருக்கும் கிடைக்காது, உங்களுக்கு அருளப்பட்டு இருக்கிறது. அநேக பேருக்கு இந்த பாடுகள் கிடைக்கல. பிலிப்பியர் 1:29 வசனத்தில் பாடுகள் உங்களுக்கு அருளப்பட்டு இருக்கிறது என்று நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. வேதத்தில் எவ்வளோ அழகாக சொல்றார். 2 தெசலோனிக்கர் 5 வசனத்தில் சொல்லி கொண்டிருக்கிற வார்த்தை கொடுத்து பார்க்கிறோம், நீங்கள் பாடுபடுகிறதுனால அந்த ராஜ்யத்துக்கு உரியவர்கள் என்று அந்த பாடு உங்களுக்கு அத்தாட்சியாக இருக்கிறது. ஒரு கார்டு, ஒரு ஐடென்ட் கார்டாக இருக்குது. யார் பாடுபடுறாங்களோ அவங்கெல்லாம் பர்வத்துக்கு போயிடுவாங்க, பர்வத்துக்கு போக போகிறாங்கன்றதுக்கு அதுவே அத்தாட்சியாக இருக்கிறது. அல்லேலூயா. எவ்வளோ நல்ல தேவன். பாடு நமக்கு எவ்வளோ லாபம். பாடுபடுவதனால நாம் தேவராஜ்யத்துக்கு போக போகிறோம் என்று அத்தாட்சியாக இருக்கிறது குறித்து நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. நாம் இந்த ராஜ்யத்துக்குரியவர்கள் அல்ல, அந்த ராஜ்யத்துக்குரியவர்கள் என்று அத்தாட்சியாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். 4 காரியத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 2:12 வசனத்தில் சொல்லியிருக்கிற வார்த்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 2:12, நீங்கள் அவரோடு கூட பாடுபட்டீர்கள் என்றால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வீர்கள். பாடு நம்மளை ஆளுகைக்குள்ளாக கொண்டு போகும். 2 தீமோத்தேயு 2:12 வசனத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. பாடுபடுவது நம்மளை ஆளுகைக்குள்ளாக கொண்டு போகும். ஆமேன். கர்த்தர் நல்லவர். பேத்ரு சொல்றாரு, 1 பேத்ரு 4:1 ரெண்டாவது வசனத்தில் எப்படி சொல்றாரு பாருங்களேன். 1:2 வசனத்தில் சொல்றாரு, பாடுபடுறதுக்கு தேவன் உங்களுக்கு அருளப்பட்டு இருக்குது. அந்த பாடு யார் படுகிறார்களோ அவர்கள் பாவத்தை விட்டு ஓய்ந்திருப்பார்கள். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்களேன். பாடுபடுறவன் பாவம் செய்ய மாட்டான், பாவத்தை விட்டு ஓய்ந்திருப்பான். பாடுபடுகிறவன் பாவத்தை விட்டு ஓய்ந்திருப்பான் என்று பேத்ரு புஸ்தகத்தில் எவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்கிறதுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரிக்கிறான். ரோமர் 8:18, பாடுகள் நம்மளை மகிமைக்குள்ளாக கொண்டு போகும் என்று பார்க்கிறோம். தேவக்கிரமனால பிலிப்பியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, பாடு தேவனுடைய அருள் என்று பார்க்கிறோம். 1:29 தெசலோனிக்கர் புஸ்தகம் 2 தெசலோனிக்கர் 1:5 சொல்லப்பட்டது, பாடு தேவராஜ்யத்துக்கு அத்தாட்சியாக இருக்கிறது, தேவராஜ்யத்துக்கு போகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 2:12, பாடு நம்மளை ஆளுகைக்கு கொண்டு போக போகிறது என்று நம்ம பார்க்கிறோம். பேத்ரு சொல்றார், 1 பேத்ரு 4:1-2 வசனத்தில் சொல்லியிருக்கிறார், பாடு நம்மளை பாவத்தை செய்ய விடாது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. பாடு எவ்வளவு பாக்கியம். பாடுபடப்படும் போதெல்லாம் நீங்க தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. உண்மையுள்ள உங்களை ஆத்மா சிருஷ்டிகர்த்தர் ஆகிய தேவன் கையில் ஒப்பு கொடுங்க. நீங்கள் பாடுபடுறீங்களா? தேவனுக்கு பாடுபடுறீங்களா? இல்லையோ, தேவனே அந்த ஆத்மா ரட்சிக்கப்படலையே, அதுக்காக நான் முழங்கால் போடுறேனே, அவனுக்கு எவ்வளோ வார்த்தை சொன்னாலும் என்னை திட்டுறானே, என்னை ஒரு மாதிரியாக பார்க்குறானே, பயப்படாத. அந்த பாடெல்லாம் நல்லது. பாடுபடும் போது உண்மையுள்ள உன் ஆத்மா சிருஷ்டிகர்த்தர் கையில் உன்னை ஒப்பு கொடு. அல்லேலூயா. பாடுகளை பற்றி நம்ம 1 பேத்ரு 4 முழுக்க நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமேன். அல்லேலூயா. அல்லேலூயா. பரிசுத்த வேதம் எவ்வளவு தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறதுக்காக நான் தேவனுக்கு அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். விசுவாசிக்கிறோமா? ஆமேன். அல்லேலூயா. பேத்ரு சொன்னது நினைவுபடுத்திக் கொள்ளமா? பழையற்பாடு ஜனங்களுக்கு கிடைக்காத ஒரு ரட்சிப்பு நமக்கு கிடைச்சிருக்கிறது.
ஆமென். பழையபாடு ஜனங்களுக்கு கிடைக்காத ஒரு ரட்சிப்பு, ஆத்துமா ரட்சிப்பு நமக்கு கிடைச்சிருக்கிறது. அவர்கள் மறித்தா செத்து போயிட்டான் அன்று ஒருத்தனை எப்படி பார்த்து சொல்ல முடியும்? அவன் ஆவி அவனை விட்டு பிரிஞ்சிச்சு. பிரிந்த ஆவி எங்கே போயிடும்? தேவனிடத்தில் போயிடும். அவனை கொண்டு போய் சரீரத்தை மண்ணுக்குள்ளாக வைக்க போகிறார்கள். பழைய பாடாக இருந்தாலும் புதிய பாடாக இருந்தாலும் மண்ணுக்குள்ளே வைக்க போகிறார்கள். அந்த ஆத்துமா என்ன செய்யும்? அவர்கள் பரிசுத்தவான்களாக இருந்தாலும் பாதாளத்தில் தான் உட்கார்ந்திருக்க வேணும். ஆனால் புதிய பாட்டில் நமக்கு அப்படி கிடையாது. மறித்த உடனே நம் ஆவி தேவனிடத்தில் போகிறது, நம்ம சரீரத்தை மண்ணுக்குள்ள வைக்க போகிறார்கள். கடைசி நாட்கள் ரட்சிப்புக்காக, சரீர மீட்புக்காக அது காத்துக்கொண்டே இருக்கிறது. நம்முடைய ஆத்துமாவோ பாதாளத்தில் வேதனைப்படாது, இன்பமான இலைப்பார்களே இடம், அருமையான பரதேசுக்குள்ளாக நாம் சந்தோஷத்தோடு இருப்போம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படிப்பட்ட ஆத்துமா ரட்சிப்பு புதிய பாட்டில் நமக்கு கிடைச்சிருக்குது. பழைய பாடு பரிசுத்தவான்களுக்கு இது கிடைக்கல. ஒரு டிரான்ஸ்லேஷனில் போட்டிருக்குது, இன்னொரு புஸ்தகத்தில் திரும்ப திரும்ப அதை பார்த்தார்களாம். அந்த ரட்சிப்பை திரும்ப திரும்ப சோதித்து பார்த்தார்களாம், திரும்ப திரும்ப. அப்படின்னு இப்படியெல்லாம் நடக்குமா? ஆத்துமா பாதத்தில் இருக்காதா? இருக்காதபடிக்கு மேலே போயிடுமா? ஒரு இடத்துல போய் தங்கி இருக்குமா? பரலோகம் அல்ல, பரதீசு என்கிற நல்ல இடத்துல இலைப்பாரி சந்தோஷத்தோடு இருக்கும். அல்லேலூயா. தேவன் ஆத்துமா ரட்சிப்பை நமக்கு கொடுத்துருக்கிறார். பழைய பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆட்களை விட நாம் விசேஷித்தவர்களா? எவ்வளோ பாக்கியவான்களா? அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு கண்காணியாகிய, ஆத்துமாவுக்கு மேய்ப்பராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து யார் தெரியுமா? ஆத்துமா மேய்ப்பர். நம்மளை மேய்த்து கொண்டே இருக்கிறார். ஆத்துமாவுக்கு வேண்டியதெல்லாம் தரங்கிறார். ஆத்துமாவுக்கு எந்த ஆபத்தும் வராதபடிக்கு நம்மளை கண்காணித்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. மேய்ப்பர் கையில் கோலும் தடியும், கோலும் தடியும். ஒரு கோல், அவன் மேய்ப்பனின் கோல் எப்படி இருக்கும்? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை கொடுத்து நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். அவர் மாத்திரம்தான் நம்மளுடைய மேய்ப்பர். விசுவாசிக்கிறோமா? நமக்கு வேண்டிய, ஆத்துமாவுக்கு வேண்டிய பொருளெல்லாம் தருவார். அதே சமயத்தில் ஆபத்து வருதானா, அதே தடினால் அங்கே போகாதே என்று சொல்லி அடித்து, ஆமை மெதுவாக அடித்து உன்னை திருப்புகிறவர். அல்லேலூயா. உனக்கு வேண்டியதை தருகிறவர், உன்னை திருப்புகிறவர். மேய்ப்பரும் கண்காணியமானவர் ஆகிய அவரிடத்தில் நாம் திருப்பப்பட்டிருக்கிறோம். அவருக்கென்று நாம் பாடுபடப்படும் போது பாவம் செய்யாதபடிக்கு ஆத்துமாவில் பாவம் செஞ்சிடாதீங்க. அவருக்கென்று நாம் பாடுபடப்படும் போது அந்த பாடு என்ன கொண்டு போயிடும் தெரியுமா? பேத்ரு சொல்கிறார், 1 பேத்ரு 5 அதிகாரம் இப்போ 10வது வசனத்தில் என்ன சொல்கிறார் கொஞ்சம் வாசிப்போமே. 1 பேத்ரு 5 அதிகாரம் 10வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற. நித்திய மகிமைக்கு அவர் எப்படி இருக்கிறாரோ அதே மகிமை அடைய போகிறோம். தேவன் நம்மளை எதற்காக அழைத்தாராம்? அவருடைய தமது நித்திய மகிமைக்கு, நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே. கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை, கொஞ்ச காலம் பாடு, நம்ம பாடலாம் இது கொஞ்ச காலம், கொஞ்ச கால பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஹல்லேலூயா. கண்டிப்பா நிலைநிறுத்த போகிறார். நம்ம ஆத்துமா ரட்சிப்பு எவ்வளவு பெரியது இல்லை? 12வது வசனத்தில் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். 1 பேத்ரு 5 அதிகாரம் 12வது வசனம். உங்களுக்கு புத்தி சொல்லும்படிக்கு நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபை தான் என்று சாட்சியிடும்படிக்கும். தேவ கிருபால் நீங்கள் நிற்கிற கிருபை அது மெய்யான கிருபை, அதுதான் மெய்யான கிருபை, இதுதான் உண்மையான பலன் கிடைக்க போகுது. அந்த நாளில் எனக்கு அவன் திருட வந்துடக்கூடாது, நான் என் அடிச்சிடக்கூடாது, என் சரீரத்தில் அடிக்கக்கூடாது, இப்படி தான் கிருபை பெற்று கொண்டார்கள். ஆனால் இப்போ அப்படி கிடையாதுங்க. நமக்கு கிடைச்சிருக்கிற கிருபை ரொம்ப அருமையான கிருபை. நம்ம பாடுபட வைக்கப்படும் போது நம்மளை விழாதபடிக்கு நிற்க வைக்கிற கிருபை, நம்மளை பாவத்தை செய்யாதபடிக்கு காக்கிற கிருபை, நமக்கு கிடைச்சிருக்கிற ஆத்மா ரட்சிப்பு அடைவதற்கேற்ற கிருபை. அல்லேலூயா. அந்த கிருபையில் நம்மளை தேவன் தாமே நிற்க வைத்திருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷப்படுறோம்? அல்லேலூயா. இந்த ஆத்மா ரட்சிப்பு விலையேறு பெற்றது. இந்த ரட்சிப்பை பழையபாடு ஜனங்களுக்கு கிடைக்கவில்லை, ஆனால் பரிசுத்தவான்களுக்கு கிடைக்கவில்லை, நமக்கு கிடைச்சிருக்கிறது. அவர்களை பார்த்து நாம் விசேஷித்தவர்கள் என்றதை உணர்ந்து இந்த ரட்சிப்புக்காக தேவனை நோக்கி ஸ்தோத்திரித்து ஜெபிக்கலாமா?